ice cream பண்றதுக்கு வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் குறையற அளவுக்கு வந்து நல்லா சுண்ட காச்சிக்கலாம் பால் பொங்கி கீழ போகாம இருக்கிறதுக்கும் இல்ல அடி பிடிக்காம இருக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருப்போம் நான் வந்து 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கேன் இது அப்படியே சேர்த்துட்டோம்னா கட்டி கட்டியா நின்றோம் அதுக்காக பால் இதல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த பால்ல சேர்த்த போறோம் இப்போ நம்ம காய வச்சதுல இருந்தே கொஞ்சமா பால் எடுத்து இத சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் கட்டி கட்டியா இல்லாம பால் வந்து பாதியா குறஞ்சிருச்சு இதுக்கு வந்து நான் வந்து 100 கிராம்ஸ் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை நல்லா பால்ல கரையற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரஞ்சிருச்சு இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பால்ல கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் நம்ம அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருப்போம் இப்போ நல்லாவே க்ரீமியா இருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா mix பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இந்த mix வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு காற்று கூகாத ஒரு மூடி வச்சு மூடிட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவோம் இப்போ இது ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு 3-4 டைம் இதே மாதிரி ஒரு 3 hours 4 hours ஒன்ஸ் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சிட்டேன் மறுபடியும் இதை அதே டப்பாவில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிருவோம் ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு 4 டைம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி Thank you.
So, we have custard ice cream ready.